ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கட்ருனர். இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி குழம்பும் வறுவலும் செய்ய போகிறோம். மசாலா அரைச்சி நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 2 கிலோ சிக்கனுக்கு 3/4 கிலோ கிட்ட சின்ன வெங்காயம் தோல் விரித்து எடுத்து வச்சுருக்கேன். சோம்பும் கசகசாவும் 10 கிராம் எடுத்துக்கோங்க. பட்டை கிராம்பு, இஞ்சி, பூண்டு, தக்காளி, 1/2 மூடி தேங்காய் எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயத்தை வதக்கிடலாம். வெங்காயம் பாதி வதங்கினோடனே அது கூடயே இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்குங்க. இது எல்லாம் வதங்கின உடனே சோம்பு, கசகசா, பட்டை கிராமையும் இது கூடயே சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம சேர்த்த பட்டை கிராம்பு சோம்புலாம் வாசனை வர வரைக்கும் வதங்கின உடனே தனியாக எடுத்து வச்சுருங்க. 1/2 கிலோ தக்காளி எடுத்து வச்சுருந்தோம், அதை கட் பண்ணிவிட்டு கடாயில் சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வதக்கி விடுங்க. தக்காளி வதங்கினதும் இது கூட கொத்தமல்லித்தூள், மிளகாய்த்தூளையும் சேர்த்துக்கணும். கொத்தமல்லித்தூள் 100 கிராம் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கறி மசால் தூள் 100 கிராம் சேர்த்துக்குங்க. இதெல்லாம் சேர்த்த உடனே கிளறி விடுங்க. அடுப்பு வந்து நீங்கள் சிம்மில் கூட வச்சுக்கோங்க, சீக்கிரமாக கிளற முடியலன்னா. மசாலா எல்லாம் சேர்ந்து வாசம் வந்த உடனே அடுப்பு அணைச்சிடுங்க. நம்ம வதக்கின வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி, மசாலா எல்லாம் சேர்த்து ஒன்றா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நாட்டுக்கோழியை நல்லா மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து கழுவி எடுத்து வச்சுருங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவோட அளவுலாம் அதிகமாக இருக்கும். இது வந்து 10-12 பேர்கிட்ட சாப்பிட்ற அளவுக்கு வரும். இப்போ நம்ம நாட்டுக்கோழியை கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ குழம்பு தாளிச்சு விட்டுடலாம். குக்கரில் தான் வைக்க போகிறோம். குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகும் கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. கடுகு பொரிஞ்சதும் தனியாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஏன்னா நம்ம மசாலா அரைக்கும் போது கூடவே சேர்த்தும் அரைச்சிருக்கோம். இஞ்சி பூண்டு எண்ணெயில் நல்லா வதங்கின உடனே சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க நாட்டுக்கோழியும் இதில் சேர்த்துக்குங்க. கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பும் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுருங்க. சிக்கனை எண்ணெயிலேயே தண்ணி சீக்கமாக வதக்கி விடுங்க. 4 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் கறி மசால் தூள் சேர்த்து எண்ணெயிலேயே 10 நிமிஷம் வதக்கி விடுங்க. நம்ம மசாலா அரைக்கும் போது அதில் கறி மசால் தூள் சேர்த்துருக்கோம், அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. சிக்கன் வதங்கும் போது கொஞ்சம் கறி மசாலா சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் வதங்கின உடனே அரைச்சி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்குங்க. 2 லிட்டர் கிட்ட தண்ணி சேர்த்துக்குங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. குக்கர் மூடி போட்டு 4 விசில் வரைக்கும் வைங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வந்து நாட்டுக்கோழி ஒவ்வொன்று லேட்டாக தான் வேகும், அதனால் நல்லா வெந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்ததும் தேங்காய், கசகசா சேர்த்து அரைச்சிட்டு அதனோட பேஸ்ட்டை குழம்புல சேர்த்துக்குங்க. நாட்டுக்கோழி குழம்பு வந்து தண்ணியாக தான் இருக்கும். அப்போ தான் சாதத்தில் அதிகமாக சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சேர்க்கறதுக்கு முன்னாடி அந்த குழம்பு எடுத்து சூப் மாதிரி குடிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காய் ஊற்றி 1 கொதி வந்த உடனே அதில் இருக்க சிக்கன்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வடிகட்டியில் இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த எடுத்து வச்ச சிக்கனை நம்ம தனியாக சிக்கன் வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இன்னொரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க.
இது பொரிஞ்சு வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க. இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்த்துக்குங்க. இது நல்லா வதங்கின உடனே குழம்புலேருந்து எடுத்து வச்சுருந்த சிக்கனை இதில் சேர்த்துக்குங்க. சிக்கன் வந்து உடஞ்சிராமல் கிளறி விட்டுருங்க. இது கூட தேங்காய் சேர்க்கறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் குழம்பு எடுத்து வச்சுருங்க, அதை வந்து இதில் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த குழம்பு சேர்த்த உடனே கொஞ்சம் சுண்ட விட்டுட்டு கிரேவியாக வச்சுக்குங்க. சிக்கன் வந்து இன்னும் ட்ரையாக வேணா இன்னும் கொஞ்ச நேரம் சேர்த்து சுண்ட வச்சுருங்க. ஒரே நேரத்தில் நாட்டுக்கோழி குழம்பும் வறுவலும் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நாட்டுக்கோழி குழம்புக்கு மசாலா அரைச்சி வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பார்க்கும்போதே நாட்டுக்கோழி வறுவல் சாப்பிடணும் போல் இருக்குல்ல, நீங்களும் இந்த மாதிரி வச்சு பாருங்கள். இந்த நாட்டுக்கோழி குழம்பை வந்து கிரேவியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக வைங்க, அப்போ தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கற்றுணர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.